வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ட்ரிபிள் ஹைச்சா ஐயா, ஐயா தூர நீங்கள் வாழணும், உங்களால் நிறைய ஸ்டோரிலேன்லாம் சூப்பராக வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை மட்டும்தான் நம்ம ட்ரிபிள் ஹைச்சை பற்றி சொல்ல முடியும். எஸ், ட்ரிபிள் ஹைச் டபிள்யூபிளிக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய ரசலஸை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அது உண்மையான விஷயந்தான். ஆனால் அதில் பல பேர் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹைச்சினால் ஏமாற்ற அடையப்பட்டு சில பேர் ரிலீஸும் செய்யப்பட்டிருக்கிறாங்க, சில பேர் இருக்கிற இடம் தெரியாமையும் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு 10 ரசலஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போட்டு ரசலிங் செய்கிற தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. 10வது இடத்தில் இருப்பவர் ஓமாஸ், அதாவது பார்க்கறதுக்கு ஹைட்டாக ஜெயின் மாதிரி இருக்கிறாரா. வின்ஸ் மெக்மேன் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் கூட சேர்த்து ஒரு டாக் டீமாக இணைத்து பயங்கரமான புஷ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா எம்விபி கூட சேர்த்துட்டு ஒரு பயங்கரமான ரசலராக காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஓமாஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயின் ரெஸ்லர் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி படு பயங்கரமாக தான் காட்டினாங்க, தோக்கவே அடிக்க மாட்டாங்க. ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா யூஸ் மட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. செத்ரோலன்ஸு, ப்ராக்லஸ் நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் கூட மோதுவார், ஆனால் தோத்துடுவார். பிரான் ஸ்டோமன் கூட மோதுவார், ஆனால் தோற்று போவார். அவருக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ப்ராக்லஸ்னர் கூட மோதினது தான் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தோத்து தான் போனார். அடுத்து செத்ரோலன்ஸ் கூட பேக்லாஷில் மோதினார், எதுக்கு மோதினார்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரில, செத்ரோலன்ஸுக்கும் தெரில. அந்த மேட்ச்லேயும் தோத்து தான் போனார். ஒருவேளை வின்ஸ் மெக்மேன் இருந்திருந்தால் இவருடைய தலையெழுத்து என்னமோ மாறியிருக்கும் போல இருக்குது. ட்ரிபிள் ஹெச் வந்ததுனால அவருடைய தலையெழுத்து நாசமாக போயிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறது கேபிள் ஸ்டீவ்சன். யார் பிச்சமவனா அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், அந்த நொச்சமவன் தான். ஆக்சுவலி இவர் டபிள்யூபிளியில் வரதுக்கு காரணமே ஒலிம்பிக்கில் பெரிய பிளேயரானவர் தான். அடுத்த கேட்டாங்களே நான் அவனை உருவாக்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிளியை கூட்டு வந்தானுங்க. ரெண்டு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கரடியுடைய படத்தையும் சிங்கத்தோடைய படத்தையும் போட்டிருக்காருல, இவர் தான் கேபிள் ஸ்டீவ்சன். கடைசியாக என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா இவருடைய டெபியூட் மேட்சை பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் கூட மோதிருப்பார். ஆக்சுவலி இவருடைய லெவலை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிளி எங்கே காட்டினாங்க, என்எக்ஸ்டியில் இல்லை, மெயின் ராஸ்டர் லெவலில் காட்டினாங்க. ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறம் நீ என்எக்ஸ்டி தகப்பால் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு என்எக்ஸ்டி கூட்டு போனார். ஃபஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சொதப்பல் மற்றும் ஃபேன்ஸ்லாம் நீ எல்லாம் உனக்கு கோட்டா கேட்டாங்கெல்லாம் கிடையாது வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்டாங்க. ஆக்சுவலி இவரோட ஸ்டார்டிங் பீரியடை பயங்கரமாக காட்டினாங்க. கேபிள் ஸ்டீவ்சன் டபிள்யூபிளிக்கு வந்துட்டாரு, இதுக்கப்புறமா டபிள்யூபிளியில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ரசல்மேனியாவில் பெரிய ஒரு இம்பார்ட்மெண்ட் கொடுக்குறது, சம்மர் ஸ்லாமில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஆனால் ட்ரிபிள் ஹைச் வந்ததுக்கப்புறமா இவன் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லையா, இவெல்லாம் என்எக்ஸி தான் ஒர்த்து, ரஸ்லிங்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ரஸ்லிங்கை இவருக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்எக்ஸி கூட்டு போய் வச்சுட்டாங்க. அதுலேயும் ஃபஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணலாம் தோக்கவும் செய்யலை, அவர் இருக்கிற இடமும் இல்லை, அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா கே ஆண்டர்சன் அண்ட் லூக் ஆரோ ரெண்டு பேருமே ஒரு நல்ல டாக் டீம் தான். ஏடபிள்யூலாம் போயிட்டு டபிள்யூபிளிக்கு வந்த டீம். ஸோ ஏஜே ஸ்டைல் இருக்கிறனால தான் பார்த்திங்கன்னா மீண்டும் டபிள்யூபிளிக்கு வந்தாங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டுடைய ஸ்திதி வரையினால டபிள்யூபிளியிலேருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட ரெஸ்லர்ஸ் ட்ரிபிள் ஹைச் வந்ததுக்கப்புறமா மீண்டும் டபிள்யூபிளிக்கு வந்தாங்க. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹைச் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், சாம்பியன்ஷிப்பான ஆப்பர்ச்சுனிட்லாம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். சாம்பியன்ஷிப் விட்டுதில்லைங்க, இப்போதைக்கு டாக்டிங் டீட்டிலே பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்லர்ஸ்கிட்ட தான் சாம்பியன்ஷிப் இருக்குது, டாக்டிங் ரெஸ்லர்ஸ்க்கு எங்கே சாம்பியன்ஷிப் கிடைக்குது. சரி அதை விட்டுதில்லைங்க, ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் லுக்காராகவும் சரி கேலாண்டர்ஸும் சரி அந்த வாய்ப்பே பார்த்தீங்கன்னா கிடைக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்இயில் நம்ம ட்ரிபிள் ஹைச்சை நம்பி வந்தவங்க, டபிள்யூபிள்இலேயே இல்லை இவங்க, அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க, ட்ரிபிள் ஹைச்சை நம்பி டபிள்யூபிள்இக்கு வந்தவங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா மோசம் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிந்தர் மஹால். நான் ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன், ட்ரிபிள் ஹைச்சுக்கு இந்தியன் ரெஸ்லர்ஸ் மேலே சுத்தமாக ஈடுபாடே இல்லை. ஏன்னா சாங்கா வி ஜிந்தர்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இந்தியன் ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா டிவி டெலிகாஸ்டிங் டைம் கூட கட்டாமல் இருக்கார். அவனுக்கு என்எக்ஸியில் கூட நல்லா தாங்க இருக்காங்க, மெயின் ராஸ்டர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாங்கா வீர் ஜிந்தர் எல்லாத்தையும் மெயின் ராஸ்டரை கூப்பிட்டு வந்தானுங்கல்ல, இடி முழக்கத்தோட பேக்ரவுண்ட் எஃபெக்டை மட்டும்தான் காட்டினானுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா குப்பை வல்லதுக்கு தான் வச்சுருக்காருங்க. கிட்டத்தட்ட சாங்கா வீர் மற்றும் நம்மளுடைய சந்திர மஹால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெயின் ட்ராக்ஸ்டருக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு ஒழுங்கான ப்ரொமோவை கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு சுகமான விஷயம். அதுக்கப்புறமா ஷேனா பிரஸ்லர், நம்ம இதுக்கப்புறமாவும் வயசுக்கு வரவா போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க ஒரு வயசான ரெஸ்லர் தான், கிட்டத்தட்ட 40 வயசாயிருச்சு. ஷேனா பிரஸ்லர் என்எக்ஸில் நல்லா தாங்க காட்டினாங்க, கூலிங்கில் செகண்ட் கழுத்துக்கு மேலே போட்டிருந்தாலும் அம்மையார் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்லேயே சாம்பியன்ஷிப்பில் எப்படி பயங்கரமாக தான் இருந்தாங்க. மெயின் டாக்ஸரை கூப்பிட்டு வந்து சமையா காட்டுறேன்னு சொல்லிட்டு மெயின் டாக்ஸருக்கு இவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா குப்பையில் அடி போட்டானுங்க.
ஏன்னா ஷேனா விசிலரை பொறுத்த வரைக்கும் மெயின் ராஸ்டரில் ஒரு ஒழுங்கான சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது கிடையாது, ஒழுங்கான ஃபியூடும் கிடையாது. ராண்டா ரவுசி கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் விளாண்டாங்க, அது வேணால் கொஞ்சம் உருப்படியும் சொல்லலாம். அதுலேயே ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாதிலே டீ குடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அந்தளவுக்கு ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் ரசித்த மாதிரி ஷேனா விசில ரசிக்கலை அப்படிங்கிறதுனால ட்ரிபிள் ஹைச்சும் இவரோட புஷ்ஷை பார்த்தீங்கன்னா டோட்டலாக நிப்பாத்திட்டாங்க. அடுத்தது ஷேமஸுங்க, இதே ட்ரிபிள் ஹெச் கேரளா தான் 2016 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வாங்கியிருப்பார் நம்மளுடைய ஷேமஸ். அந்தளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ரெஸ்லர் தான். இந்த வருஷம் கூட பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா கூட நல்ல நல்ல மேட்சஸ்லாம் நிறைய கொடுத்தாரு. குந்தர் கூட, எஜ்ஜு கூட, ஃபேர்வெல் மேட்ச், அந்த மேட்ச், இந்த மேட்ச்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபியூடு, பயங்கரமான மேட்ச்லாம் இருந்தது. பட் ஆனால் அவர் வின் பண்ண வச்சாங்களா, டாமினேட் ஆக்குனாங்களா, கண்டிப்பாக கிடையாது. நம்ம வின்ஸ் மெக்மேன் இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுக்குறது, ஏதாவது வின்னிங் கொடுக்குறது, ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் ட்ரிபிள் ஹெச் வந்ததுக்கப்புறமா இவருடைய டேலண்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி அதை எடுத்து அந்த மேட்ச்சில் இவரை வின் பண்ண வைக்கணும், பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. கடைசியாக ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நம்ம எஜ்ஜி WWE போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஷேமஸை தொகை தான் வச்சாங்க, எஜ்ஜி தான் வின் பண்ண வச்சாங்க. எஜ்ஜுக்கு கொடுத்த முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஷேமஸுக்கு கொடுக்கல. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும், ஷேமஸே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக ஒரு இன்டர்வியூல சொன்னார் WWE வந்து எங்களுக்கு புஷ்ஷே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறலாம் சொல்லியிருந்தார். எங்கள் அவருடைய டீமான ப்ராலிங் ப்ரூட்ஸ் இருக்குல்ல அவங்கள கண்டுக்கவே மாட்டுக்காங்கன்னு சொன்னாங்க. ஷேமஸ் என்னைக்கு வாய் வச்சார் என்னமோ தெரில, அது வரைக்காச்சும் ப்ராலிங் ப்ரூட்ஸை ஓரளவு காட்டிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம ஷேமஸோட கான்ட்ராக்டை இந்த வருஷத்தோட முடிய போகுது, அவர் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி உரியா இருக்குது. அதுக்கப்புறமா பேரன் கார்பன் என்னமோ வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ டப்பா கிப்பா கிமி கொடுத்தாலும் ஏன் பிச்சைக்கார கிமி கூட கொடுத்துருக்காரு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் இருப்பார். ஆனால் இப்போ இல்லாத மாதிரி போயிட்டார். சரி வேறு வழியே இல்லை, நீ என்எக்சி தான் போகணும்னு சொல்லிட்டு பேரன் கார்பன் என்எக்சி அனுப்பிட்டாங்க. வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போது கேட்டாங்கல் கூடலாம் விளையாட வச்சாருங்க, அந்தளவுக்கு பெரிய லெவலில் காட்டி கேட்டாங்களே வின் பண்ணுறது இந்த மாதிரிலாம் காட்டினாங்க. வின்ஸ் மாமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம JBL கூடலாம் சேர்த்து பேரன் கார்பன் ஒரு டீமெல்லாம் போட்டுவிட்டாங்க, மாடர்ன் டே மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு பேரெலாம் பார்த்தீங்கன்னா வச்சாங்க. இந்த அளவுக்கு இருந்த நம்மளுடைய பேரன் கார்பனுடைய அந்த ரசனிங் கேரியர் இப்போது என்எக்ஸியில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ நியூ கிமிக்கில் பார்த்தீங்கன்னா என்எக்ஸியில் ஃபைட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. எத்தனை கிமிக் பண்ணாலும் எந்த கிமிக்குமே பார்த்தீங்கன்னா பேரன் கார்பனுக்கு செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு சுகமான விஷயம். அடுத்தது ஜானி கருகனும், மப்பிள்ளை ஒன்று நம்பி தானே மப்பிள்ளை வந்தேன் அப்படிங்கிற டைலாக்கு ஜானி கருகனுக்கு செமையாக செட்டப் ஆகும். ஏன்னா ட்ரிபிள் ஹெச் நம்பி தான் பார்த்தீங்கன்னா மெயின் டாக்டருக்கு வந்தார். நான் வாழ்க்கை முழுக்க என்எக்ஸிலேயே இருந்துக்கிறேன், ஆனால் மெயின் டாக்டர் மட்டும் வேணாம், நான் சும்மாவே ஓபி அடிக்கிறீங்க, என்னோடய மெயின் டாக்டர்லலாம் என்னை கண்டுக்கவே மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சி என்எக்ஸியில் இருந்தார். என்எக்ஸியில் கூட நல்லா தாங்க இருந்தார், ஆனால் மெயின் டாக்டருக்கு கூட்டிகிட்டு வரும்போது ரசிகர்கள் மத்தியில் இருந்த வரவேற்பை டோட்டலாக கம்மி பண்ணுற மாதிரி இப்போ இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஜானிக்கு இருக்கிற என்எக்ஸியில் பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு குடும்பம், பல்கலை கழகம் அப்படிங்கிற மாதிரி இருந்தார், இப்போ மெயின் டாக்டரில் இருக்கிற இடமே தெரில. ஸோ அதுக்கப்புறமா அஸ்தின் தேரி, அஸ்தின் தேரி வின்ஸ் மெக்மேன் இருக்கும்போது ஒரு ஓவர் ரேட்டட் ரெஸ்லருங்க, செம்மையாக காட்டினார். நம்ம வின்ஸ் மெக்மேனுடைய கைப்புள்ள அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்குது. ஏதோ ஒரு விட்டக்கரை பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்தின் தேரி மேலே இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரேட்டாக காட்டினாங்க. ஏன் ரசல்மினியாவில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வருஷம் ரசல்மினியாவில் கூட சான்ஸ்னா கூட மோதனும் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓவரேட்டாக காட்டினாங்க. ஆனால் கடைசியில் அவருடைய US சாம்பியன்ஷிப்போட ஃபினிஷிங்கை பார்த்தீங்களா, ரேமஸ் ஸ்டேரியை கூட ரொம்பவே சோகமான முறையில் தோற்று போயிருவார். ஏன் அவருக்கு இப்படி ஒரு மோசமான வின்னிங், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் அவர் 1 இயர் பார்த்திங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்துருப்பார். அந்தளவுக்கு வேண்டாம், நம்ம ரேமஸ்டிரியக்கிட்டே தோக்கலாம்னு சொல்லிட்டு பரிதாபமான நிலையில் பார்த்தீங்கன்னா ரேமஸ்டிரியக்கிட்ட நம்மளுடைய ஆஸ்தின் தேரி வந்து தோற்று போயிருப்பார். ஒருவேளை வின்ஸ் மெக்மேன் மாமா இருந்தால் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பார் போல இருக்குது. எனக்கு என்னமோ வின்ஸ் மெக்மேன்லாம் டவுட்டாக இருக்குது, ஏன்னா ஆஸ்தின் தேரியும் வின்ஸ் மெக்மேன் முகச்சாடையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல, ஒரு வேளை இருக்குமோ, சேச்சே இருக்காரு. ஒரு வேளை இருந்தால் அப்புறமா நம்பர் 1 இடத்துல இருக்குது டிக்டாக் நம்மளுடைய கேரிங் கிளாஸ் தான். அவர் டிக்டாக்ல இருந்திருந்தா கூட அதில் வருமானம் சம்பாதிச்சிருப்பாரு. WWE ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு முழிக்கிறார் போல இருக்குது. ட்ரிபிள் ஹெச் ஒன்று நம்பி தாண்டா வந்தேன் இப்படி பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்கு இப்போ எக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கேரிங் கிளாஸ் ஹேமே ஸ்டுடியோக்கு கூட ஃபீடு போவார், நாக்கமோரா கூட ஃபீடு போவார், கார்டு எடுப்பார், எல்லாம் திறந்துருப்பார். ஆனால் ஃபைனல் இந்த மேட்சை தோற்று போயிடுவார் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்ஸ். ரூமாக்கிண்டர்ல வின் பண்ணது தான் ஒரு பெரிய வெற்றியே. அதுக்கப்புறமா கேரிங் கிளாஸ் விளையாடுன எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா தோல்வி, தொடர் தோல்வி. ட்ரூ மெக்மேன்கிட்ட வின் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா நம்ம கேரிங் கிளாஸ்க்கு இல்லை. கிட்டத்தட்ட வின்ஸ் மெக்மேனை நம்பி WWE வந்து கேரிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பட்டுட்டார்.